Hi friends, இன்னைக்கு நம்ம potato cheese egg toast வந்து பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம தோல் சீவிட்டு இதல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவன potato வந்து நம்ம இப்ப தண்ணியில சேர்த்து நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதில் ஒரு துணியை விரிச்சுக்கோங்க. துணியை விரிச்சு இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு அதை வச்சுருக்கோம். அதோட ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு முட்டை, அதோட சீஸ் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு இதை நம்ம இப்போது டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இதை எடுத்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வேக விடலாங்க. இதை திருப்பி போட்டும் நம்ம ஒரு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக விடலாம். ஏன்னா நம்ம மாவு சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், எக்கு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா நிதானமாக வேக விடணும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்குங்க. நம்ம செஞ்சோடனே அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். கெச்சப் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.